ஹாய் சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் அழகிரி அழகிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன டவுட் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, 2 மீட்டர் துணியில முக்காக்கை எப்படி நம்ம வெட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டெமோ மூலியமா நான் வந்து புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்னதா ஒரு பீஸ் எடுத்திருக்கிறேன். இது நான் வந்து டெமோ தான் காட்டுறேன், நீங்க உங்க அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை கட் பண்ணிக்கணும். ஸோ புரியதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஷார்ட்டா உங்களுக்கு நான் டெமோ மூலியமா காட்டுறேன். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து சுடிதார் பீஸ்னு வச்சுங்க. ஸோ இது வந்து நான் கட் பண்ணிருக்கேன், இது வந்து அப்படியே ஜாயின் பண்ணிருக்கிற மாதிரி அப்படி லென்த்தா இருக்கும். சில துணி பாத்தீங்கன்னா இப்படி இப்படி ஜாயின் பண்ணிருக்கும், இந்த மாதிரி மடிச்சு கட் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி டபுளா போட்டு தான் நம்ம கட் பண்ண போறோம். இதை இப்ப நம்ம டபுளா வந்து இப்படி போட்டு நம்ம கட் பண்ணுவோம். இது வந்து நார்மலா நம்ம எப்பயும் போல இந்த மாதிரி கட் பண்ணுவோம். 4 பீஸா போட்டு கட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4 இந்த மாதிரி 4 பீஸ் போட்டு நம்ம கட் பண்ணுவோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா பாடி லூஸ் இடுப்பு லூஸ் எல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். நீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டே வந்துருவோம். இப்போ இது வந்து இந்த மாதிரி மார்க் போட்டுக்கிறோம். ஆர்ம் ஹோல், பாடி, இடுப்பு லூஸு, சீட் லூஸு, லென்த்து, இது வந்து பாட்டம். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் போட்டுக்குவோம். இந்த மாதிரி மார்க் போட்டு நம்ம கட் பண்ணிக்குவோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு இந்த பீஸ் எடுத்தால் நம்ம வந்து கைக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம முக்கா கை யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதை கட் பண்ணிடுங்க. இது நீங்க கட் பண்ணிட்டு இந்த பீஸ்ல தான் வந்துட்டு நம்ம முக்கா கை நம்ம வந்து எடுக்கணும். ஸோ பீஸ் இருக்காது, 2 மீட்டர்னா 2 மீட்டர் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம துணி எடுக்க முடியாது. இங்க வர துணியை வச்சுதான் நம்ம முக்கா கை நம்ம வந்து கட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து அது டெமோ நான் காட்டிடுறேன் வர. இப்போ நான் வந்து கட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இது வந்து டாப்பு, இது வந்து சைடில் வர பீஸ் இப்போ நம்ம நாலா நம்ம ரெண்டாம் அடிச்சு போட்டதால இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு டாப் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பீஸில் தான் நம்ம வந்து அரைக்கை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அரைக்கை இப்படியே போட்டு நீங்கள் 2 பீஸ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி அரைக்கை எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துடலாம், இந்த பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் அரைக்கை எடுத்துடலாம். இதே இப்போ நம்ம முக்கா கை எடுக்கிறோம்னா இப்போ இது 4 பீஸும் நமக்கு தேவைப்படும். இப்போ இதில் 4 பீஸ் இருக்குங்களா, இந்த 4 பீஸும் நமக்கு தேவைப்படும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 4 பீஸ் இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரை பீஸ் தான் இருக்கும். கரை பீஸ்னாக்கா இந்த மாதிரி பிசுறு வராது, இதுதான் வந்து கரை பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதான் பிசுறு வராது. இப்போ நம்ம வெட்டின இடத்துல நீங்கள் இப்போ பிடிச்சி இழுத்தீங்கன்னா பிசுறு வரும். ஸோ இந்த இடத்துல பிசுறு வராது, இதுக்கு தான் வந்து கரை பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பீஸும் வந்து ஓரத்தில் கரை பீஸ் தான் வரும். இப்போ இந்த மாதிரி கரை பீஸ் வரும்பொழுது இது அப்படியே நீங்கள் 4 வச்சிடுங்க. இந்த மாதிரி 4 வச்சு இந்த மாதிரி வச்சுங்க, கரெக்டாக ஷுவராக வச்சுடுங்க. ஷுவராக வச்சுட்டு இந்த கரை பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கரை பீஸை விட்டுருங்க. இங்கே ஒரு மார்க் பண்ணிங்க, ஒரு 1/2 இன்ச் அந்த கரை பீஸ் போகிற அளவுக்கு இங்கே மார்க் போட்டுருங்க. மார்க் போட்டுட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இங்கேருந்து நம்ம இங்கே நமக்கு எவ்வளோ கேப் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ஆம்ஹோலுக்கு நமக்கு துணி பத்துதான்னு சொல்லி பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் இப்படி மார்க் போட்டுங்க. இப்படி மார்க் போட்டுட்டு ஸ்லீவோடைய லென்த்து, முக்காக்கை எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் லென்த் வச்சுங்க. இந்த மாதிரி லென்த் வச்சுட்டு இது நம்ம வந்து 4 ஜாயின் பண்ணணும். இப்போ நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து முக்கா ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு முக்கா கை வந்து கட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் இருக்கும் உங்களுக்கு, 1, 2, 3, 4 பீஸ் இருக்குது. இந்த 4 பீஸ் என்ன பண்ணால் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும்னு சொன்னாக்க இந்த மாதிரி பிடிச்சிருங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் 1/2 இன்ச் நம்ம வந்துட்டு மார்க் போட்டோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சில் நீங்கள் வந்துட்டு தையல் போடணும். இங்கே கரெக்டாக நம்ம இங்கே ஆரம்பித்து இங்கே நீங்கள் தையல் இறக்கணும். இந்த சென்டர் தையல் நம்ம ஜாயின் போடுறது பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பொடி தையல் போடுங்க, அப்போ தான் வந்துட்டு ஜாயின் போட்ட மாதிரியே தெரியாது. இங்கே நீங்கள் ஆரம்பிக்கணும், இங்கே கட்டு கட்டி இங்கே நேராக கரெக்டாக அந்த கரப்பீஸு தெரியாத அளவுக்கு நீங்கள் அந்த கரப்பீஸுக்கு ஒரு நூல் உள் பக்கமாகவே நீங்கள் வந்துட்டு கரெக்டாக இங்கே தையல் போட்டு இங்கே கட்டு கட்டி வெளியே எடுத்துருங்க. இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இங்கே ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க, சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சி விட்டீங்கன்னா பாருங்கள், இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். இந்த இன்னும் ஸ்டிச் பண்ணலை, உங்களுக்கு சும்மா ஒரு டெமோ தான் காட்டுறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சி முடிஞ்சு அயன் கூட பண்ணுங்கள், நல்லா உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி விட்ட பிறகு இந்த முன்னங்கை இருக்கு இல்லைங்களா, இந்த முன்னங்கையில் மடித்து தைக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து முக்கா கை மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வந்துட்டு முக்கா கை எடுக்கிற மாதிரி வரும். கிளாத் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி ஜாயின் போடாமலே நம்ம எடுத்துக்கலாம்.
சோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல்ல கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோல உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும்.